சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். ஸ்ரீ கும்பவல்லி உடனுறை தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் வரக்கூடிய 31 அன்று வளைகாப்பு உற்சவம், 70வது ஆண்டு வளைகாப்பு உற்சவமானது மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது. 31 வர வெள்ளிக்கிழமையானது அன்றைய தினம் கர்ப்பிணிகள்லாம் சேர்ந்து அம்பாளுக்கு வளையெல்லாம் சாத்தி அதை பிரசாதமாக எடுத்துக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகிறது. இதனால் கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும் என்கிறது ஐதீகம். 1/2/2020 இரண்டாவது மாதம், அதாவது சனிக்கிழமை அன்று சந்தான பாக்கியம் வேணும், குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய தம்பதியருக்கு அந்த பிரசாதம் நாங்கள் கோயிலின் ஆலயத்திலேருந்து கொடுக்கறதுனால வெகு காலம் சந்தான பாக்கியம் குழந்தை வேணுங்கிற காலத்துலாம் சீக்கிரம் சந்தான பாக்கியம் ஏற்பட்டு என்னென்ன பிரார்த்தனைகள் தான் சித்தியாகுது. 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி அன்றைய தினம் கல்யாணமாகணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய கன்னி பெண்களும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவருக்கும் பிரசாதம் வாங்கி அம்பாளுடைய அனுகிரகத்தினால விரைவாக கல்யாணம் நடக்கக்கூடிய பெரும்பாக்கியமானது கிடைக்கப்படுது. இந்த 3 நாட்களும் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் கிடையாது. மதியம் 3:30 அளவில் இந்த பூஜை ஸ்டார்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை